என்பதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது என்னை படித்த புத்தக மலத்தளவில் நாம் காணக்கூடிய ஒரு அருமையான புத்தகம் அவளுக்கும் உண்டு உணர்வுகள் என்ற நூல் புத்தகம் இளைய சாகுல் அவர்கள் எழுதியது அருமையான கவிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் பன்முக சிந்தனையாளர் நாம் யூடியூபில் காணக்கூடிய எண்பத்தி ஒன்பதாவது புத்தகம் இது ஆசிரியர் முகவரி மற்றும் செலவு கொடுத்துள்ளேன் குறித்து கொள்ளுங்கள் அவளுக்கு அதிகம் சாப்பிட பிடிக்கும் பகல் நேரத்து தூக்கம் பிடிக்கும் அளவுக்கு மீறிய அலங்கரிப்பு பிடிக்கும் கவிதை பிடிக்காது எனக்கு அதிகம் சாப்பிட பிடிக்காது பகல் நேரத்து தூக்கம் பிடிக்காது அளவுக்கு மீறிய அலங்கரிப்பு பிடிக்காது கவிதை பிடிக்கும் இப்படி அவளுக்கு பிடித்தது எனக்கு பிடிக்காது எனக்கு பிடித்தது அவளுக்கு பிடிக்காது எனினும் தான் வாழ்கிறோம் இருவரும் எனினும் தான் வாழ்கிறோம் இருவரும் இரு தரப்பினரும் வசிக்கும் ஒற்றுமையான எங்களூர் யார் கண் பட்டதோ என்னவோ திருஷ்டி பூசணியாய் உடைந்து சிதறிக் கொண்டிருந்தது வாயிற்கதவு இருந்தாலும் திறந்திருந்த ஜன்னல் வழியே அனைத்தையும் உற்று என் ஐந்து வயது மகன் என்னிடம் கேட்டான் ஏன்பா இப்படி வெளியே ஆளாளுக்கு வெட்டிக்கிறாங்க அந்த பிஞ்சுவிடம் எப்படி சொல்வேன் அந்த பிஞ்சுவிடம் எப்படி சொல்வேன் பாபரும் ராமரும் நண்பர்களே என்றாலும் அப்துல் காதரும் ஆறுமுகசாமியும் எதிரிகள் என்பதை பாபரும் ராமரும் நண்பர்களே என்றாலும் அப்துல் காதரும் ஆறுமுகசாமியும் எதிரிகள் என்பதை வரவு இன்றி உடம்பை செலவழிக்கிறேன் வரவு இன்றி உடம்பை செலவழிக்கிறேன் விறக பசியில் நீ வெந்து தவிக்கும் போதெல்லாம் என்னை பந்தி வைக்கிறேன் விறக பசியில் நீ வெந்து தவிக்கும் போதெல்லாம் என்னை பந்தி வைக்கிறேன் உன் நாவை சந்தோஷப்படுத்ததான் சமையல் கலையையே கற்றுத் தேர்ந்தெடுக்கிறேன் உன் நாவை சந்தோஷப்படுத்ததான் சமையல் கலையையே கற்றுத் தேர்ந்தெடுக்கிறேன் நான் உன் வீட்டு நாய் நான் உன் வீட்டு நன்றியுள்ள நாய் உன்னை காணும் போதெல்லாம் வாலாட்டி வைக்கிறேன் நான் உன் வீட்டு நன்றியுள்ள நாய் உன்னை காணும் போதெல்லாம் வாலாட்டி வைக்கிறேன் நான் என்ன செய்ய என் அதிகபட்ச லட்சியமே நீதான் என கற்றுத்தந்திருக்கிறார்கள் என் முதியோர்கள் நான் என்ன செய்ய என் அதிகபட்ச லட்சியமே நீதான் என கற்றுத்தந்திருக்கிறார்களே என் முதியோர்கள் பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை இம்மூன்றும் கொள்வேன் பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை இம்மூன்றும் கொள்வேன் காவிக்கு பச்சை துரகம் செய்வேன் காவிக்கு பச்சை துரகம் செய்வேன் பக்தனுக்கு பட்டை போடுவேன் பக்தனுக்கு பட்டை போடுவேன் முக்தியை அல்ல முந்தியை தொடுவேன் முக்தியை அல்ல முந்தியை தொடுவேன் கீதா உபதேசத்தை அல்ல ஒரு கீதாவின் உபதேசத்தை கேட்பேன் மன்னருக்கு பிறகு நாங்கள் அந்தபுறம் வைக்க தகுதியானவர்கள் என்று அறிவிப்பேன் மன்னர்களுக்கு பிறகு நாங்கள் நாங்களே அந்தபுரம் வைக்க தகுதியானவர்கள் என்று அறிவிப்பேன் பாவம் தீர்க்க சாமி தாகம் தீர்க்க மாமி பாவம் தீர்க்க சாமி தாகம் தீர்க்க மாமி என போதிப்பேன் என்னை முற்றும் துறப்பதல்ல பெண்ணை முற்றிலும் திறப்பேன் என்னை முற்றும் துறப்பதல்ல பெண்ணை முற்றிலும் திறப்பேன் குழந்தையின்றி அணுகும் பெண்ணின் கர்ப்பத்துக்கு காரணமாக இருப்பேன் குழந்தையின்றி அணுகும் பெண்ணின் கர்ப்பத்துக்கு இருப்பேன் அடிக்கடி நிர்வாண பூஜை செய்வேன் அடிக்கடி நிர்வாண பூஜை செய்வேன் கடவுளை அல்ல ரவுடிகளை நம்புவேன் கடவுளை அல்ல ரவுடிகளையே நம்புவேன் இறுதிக்கட்டமாக கொலையும் செய்வேன் இறுதிக்கட்டமாக கொலையும் செய்வேன் இப்படியான முற்றும் துறந்த இந்த கருவறை சாமியாரே வணங்கித்தான் ஆக வேண்டும் என்பது உங்கள் விதி இப்படியான முற்றும் திறந்த இந்த கருவறை சாமியாரே வணங்கித்தான் ஆக வேண்டும் என்பது உங்கள் விதி அறைக்குள் இரு முகத்தில் புன்னகை உடுத்து அறைக்குள் இரு முகத்தில் புன்னகை உடுத்து கால் ஆடை கட்டி கவர்ச்சியை காட்டு கால் ஆடை கட்டி கவர்ச்சியை காட்டு பூசு அலங்கரி அழகாயிரு பூசு அலங்கரி அழகாயிரு பூ வைத்து புதிதாயிரு இரண்டும் பெற்ற நிலையிலும் பேரழகி வேஷம் போடு இரண்டும் பெற்ற நிலையிலும் பேரழகி வேஷம் போடு அன்பு பேசி உன்னிடம் கைதியாக்கு அன்பு பேசி உன்னிடம் கைதியாக்கு வெளி உறவை நாடாதவாறு கையகப்படுத்து வெளி உறவை நாடாதவாறு கையகப்படுத்து நீ பெண்ணே அல்ல என் ஆண்மையை தூண்டி அவஸ்தைப்படுத்தாத வரையில் ஆகா நீ பெண்ணே அல்ல என் ஆண்மையை தூண்டி அவஸ்தைப்படுத்தாத வரையில் துளியாய் பாய்ந்து கருவாய் வளர்ந்து உருவாய் பிறந்து மகனாகவோ மகளாகவோ வளர்ந்து தந்தையாகவோ தாயாகவோ மாறி பின் வாழ்விலிருந்து சொட்டு சொட்டாய் வடிந்து முதுமையாக பின் வாழ்விலிருந்து சொட்டு சொட்டாய் வடிந்து முதுமையாக முதுமையாகி நரத்தை நரைத்த முடியோடும் உடைந்த உடும்போடும் மரணத்திற்குள் நுழைகையில் என் உணர்வு சொல்லிற்று என்ன வாழ்க்கை ஆகா துளியாய் பாய்ந்து கருவாய் வளர்ந்து உருவாய் பிறந்து மகனாகவோ மகளாகவோ வளர்ந்து தந்தையாகவோ தாயாகவோ மாறி பின் வாழ்விலிருந்து சொட்டு சொட்டாய் வடிந்து முதுமையாகி நரைத்த முடியோடும் உடைந்த உடம்போடும் மரணத்திற்குள் நுழைகையில் என் உணர்வு சொல்லிற்று என்ன வாழ்க்கை இதுவரை இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்வர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிரை சாகுல் அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மறக்காமல் வீடியோக்கு கீழே உள்ள சிவப்படிப்பட்ட நிலத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒரு பெல் பட்டன் தோற்றம் அதையும் ஒரு தடை தட்டிவிடுங்கள் மீண்டும் ஒரு அருமையான புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் முன் உங்களிடமிருந்து உங்கள் கவிஞர் பாரதே நன்றி நன்றி நன்றி